கிராமூர்த்தி பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். பயனாளிகளை ஏற்றி சென்ற விமானத்தில் பெரும் பரபரப்பு. இலங்கைக்கு இரட்டிப்பாக ஆதரவளிக்க அமெரிக்கா தீர்மானம். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு. நாட்டில் நிலவும் பணவீக்கம் காரணமாக குறைந்த வருமானம் பெறும் 61,000 குடும்பங்களுக்கு 4 மாத காலத்திற்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்க இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு நிவாரணம் வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் முதியோர் மற்றும் அங்கவினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை 5,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக அதிகரிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்மொழிந்துள்ளார். பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானத்தில் விமானிகள் திடீரென சண்டையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டின் ஜெனீவா நகரில் இருந்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகருக்கு அண்மையில் பறப்பில் ஈடுபட்ட ஏர் பிரான்ஸ் விமானத்திலே விமானிகளுக்கிடையே இந்த சண்டை நடைபெற்றுள்ளது. குறித்த விமானத்தை 2 விமானிகள் இயக்கியதுடன் 100 கணக்கான பயணிகள் பயணம் செய்துள்ளனர். நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது 2 விமான ஊழியர்கள் சமாதானப்படுத்தியிருந்த போதிலும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து விமானம் பெரும் பரபரப்புக்கிடையே பத்திரமாக பாரிஸில் தரையிறங்கியது. இது குறித்து விசாரணை செய்த விமான நிறுவனம் 2 விமானிகளையும் பணிநீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளது. உடன்படிக்கை எட்டப்பட்டால் சர்வதேச நடவடிக்கையின் மூலம் இலங்கைக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள இலங்கை அமெரிக்க வர்த்தக சபையில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி, விவசாயிகளுக்கான மற்றும் விதைகள், கல்வி பரிமாற்றம் மற்றும் பொது நிதி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான பயிற்சி போன்ற தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா இரட்டிப்பாக்கும் என்று அவர் கூறியுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் காசோலை முறைமை இடைநிறுத்தியதன் காரணமாக ஒரே தடவையில் பணத்தை செலுத்தி எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாததால் எரிபொருள் வரிசைகள் அதிகரிப்பதாக எரிபொருள் நிரப்பு நிலையம் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள 100 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் செலுத்த வேண்டும். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அவ்வாறு பணத்தை செலுத்த முடியாது. எனவே நாளாந்தம் 200-300 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலைமையில் பழைய முறைமைக்கு அமைய காசோலை வசதியின் கீழ் எரிபொருட்களை வழங்குமாறு அமைச்சரிடம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.